அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வஹாப் கிச்சனில் சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செம்மையான முட்டை கிரேவி, அது கூட நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு சூப்பராக சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு நல்லா லேயர் லேயராகவும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை அவிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை அவிக்கும் போது முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முட்டை உடஞ்சி போகாமல் பிரிக்கும்போது ஓடு அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிடலாம். நான் மாவு இப்போ கலந்து வச்சுட்டேன். மாவில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன், எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெதவெதுப்பான தண்ணி. மாவு வந்து கலக்கிறது நம்ம எப்போவுமே வெதவெதுப்பான தண்ணியில் கலந்து வச்சோம்னா கோதுமை மாவு எப்போவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தியும் நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும், அதோட பச்சை வாசனையும் இருக்காது. இப்போ இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, அது கூட 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த கரம் மசாலா வந்து நான் வந்து ஹோம்மேடாக அரைச்சது. இதோட வீடியோ நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ இது மசாலாலாம் நல்லா வந்து வதக்கியாச்சு. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா வந்து கரிஞ்சிரும். இப்போ ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம அரைச்ச தக்காளியை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தக்காளி இருக்க தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு தக்காளி வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளியோட பச்சை வாசனையும் போகும், கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
அதை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஏன்னா குடமுளகா வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது, மசாலா வாச போதும், சூப்பரான முட்டை கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பை வந்துட்டு 2 நிமிஷம் கழித்து அமர்த்திடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. நம்ம எப்போவுமே மாவை கலந்து வச்ச உடனே போடக்கூடாது, ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷமாவது அதை ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்ம சேர்த்த தண்ணியில் அந்த மாவில் நல்லா பிடிச்சி மாவு நல்லா சாஃப்டாகும். நம்ம உடனுக்கு உடனே போட்டோம்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் சப்பாத்தி. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாவது ஊற விட்டுருங்க. இப்போ மாவு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். மாவு வந்து நான் எப்போவுமே பொடியில் தான் தேய்ப்பேன், எண்ணெயில் தேய்க்க மாட்டேன். இப்போ நம்ம பொடி 2 பக்கமும் தடவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி முக்கோண சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஒரு மீடியம் சைஸில் நம்ம அதை வந்துட்டு தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு லேயர் லேயராக சப்பாத்தி வரும். எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் மாவு தூவிட்டு அதை வந்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சிடணும். நான் இன்னொரு சப்பாத்தி உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். மாவு நம்ம இப்படி 2 பக்கம் சேர்த்ததுக்கப்புறமா தேய்க்கும்போது உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும், கல்லையும் உங்களுக்கு வந்து மாவு ஒட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம இதில் உள்ளே கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பொடி இந்த மாதிரி லேசாக மேலே தூவிக்கோங்க. தூண அப்புறம் இப்படி முக்கோணமாக மடித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி மடித்தாச்சு. இப்போ இதை நம்ம முக்கோணமாக தேய்ச்சிட்டு சப்பாத்தியை சுற்ற வேண்டியது தான். இப்போ பாருங்கள், முக்கோணமாக நான் தேய்ச்சிட்டேன் சப்பாத்தியை. இப்போ ஒரு பேன் சூடானதுமே அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சப்பாத்தி சேர்த்ததுக்கப்புறம் அதோட கலர் கொஞ்சம் நல்லா மாறுற வரைக்கும் அதை திருப்பக்கூடாது. அந்த பச்சை மாவோட கலர் மாறி லேசாக வெந்த கலர் வரும், அது வரைக்கும் அதை வந்து திருப்பாமல் அப்படியே இருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்ட உடனே பாருங்கள், லேசாக வந்துட்டு நல்லா புசு புசுன்னு பொங்கி வர பார்க்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் வந்து தடவிடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரி மாதிரி நல்லா பொங்கி வருது பாருங்கள். நீங்கள் அந்த மாவை வந்து உள்ளே அந்த மாதிரி தெளிச்சுட்டு எண்ணெய் தடவி நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். அதே மாதிரி நம்ம மடித்த அந்த 4 லேயரும் நம்மளுக்கு லேயர் லேயராக வரும். சப்பாத்தி இந்த பக்கம் ஒரு 2 வாட்டி அந்த பக்கம் ஒரு 2 வாட்டி தான் திருப்பி போடணும். ரொம்ப வேக விடாமல் திருப்பி திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா சப்பாத்தி ஒரு மாதிரி ரஃப்பாக போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இன்னொரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி அதை வந்து வேகிறதுக்கும் டைம் கொடுக்கணும், பரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பரட்டினோம்னா தான் சப்பாத்தி ரஃப்பாக போயிடும்.